வணக்கம் நண்பர்களே, இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ரிலையன்ஸ், டாடா பிளே, டிஸ்னி இந்த மூணு தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டாடா பிளேனுடைய ஒரு குறிப்பிட்ட பங்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னியினுடைய அந்த ஷேர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 29.8% வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து மேபி வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து பை பண்ண வந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சில ட்ரஸ்டபிள் நியூஸ் சோர்ஸஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ் டெலி பண்ணுங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தரப்புல இதை வந்து வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய அடுத்த கட்ட ஒரு நகர்வா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய நகர்வா இது வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த டாக்ஸ் கன்ஃபார்ம் ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அறிவிப்பு மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ கூடிய விரைவில் பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கு, என்னமான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்ஸ் வருது அப்படிங்கிறதுலாம். பட் இது குறித்து உங்களுடைய ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் வீடியோ மேக் பண்ணோம். வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தேங்க்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.